அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். அப்போ ரெண்டு ப்ராசஸில் வந்து இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட் வந்து நடக்குது. ஒன்று வந்து ஃபில்ட்ரேஷன், இன்னொன்று வந்து ஆக்டிவ் டிஸ்சார்ஜ் ப்ராசஸ். அப்போ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி வந்து பார்க்கலாம். இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து இருக்குது. நாலு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் வந்து என்ன பார்த்தோம்னா, ஒன்று வந்து காண்டாக்ட் பெட்டு, இன்டர்மிட்டன்ட் சாண்ட் ஃபில்டர், ட்ரிக்லிங் ஃபில்டர், அப்புறம் மிஸ்லேனியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தோன்னா காண்டாக்ட் பெட், இதில் வந்து ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பெட்டு. இந்த காண்டாக்ட் பெட் ஃபில்டர்ஸில் வந்து பார்த்தோன்னா, ஸோ வெரி ஸ்மால் பிளான்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து எங்கே செட் பண்ணியிருக்காங்களோ அங்கே இந்த காண்டாக்ட் பெட் ஃபில்ட்ரேஷன் வந்து சூட்டபிளாக வந்திருக்கும். பட் ஆனால் நவடேஸ் வந்து இதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்டர்மிட்டன்ட் சாண்ட் ஃபில்டர்ஸ் வந்து அதுவும் வந்து ஸ்மாலாக இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பிளான்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக எந்த ட்ரீட்மெண்ட் ஃபில்ட்ரேஷன் வந்து ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ட்ரிக்லிங் ஃபில்டர்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதில் இந்த நாலு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸான காண்டாக்ட் பெட் ஃபார் பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் சீவேஜ். ஸோ அந்த காண்டாக்ட் பெட் ஃபில்ட்ரேஷன் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ அது என்ன வந்து அதோட ஆப்ரேஷன், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காண்டாக்ட் பெட்டோட ஓவரால் கான்செப்ட் வந்து என்ன நடக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காண்டாக்ட் பெட்டை வந்து இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறாங்கன்னா காண்டாக்ட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைமரி செடிமெண்டேஷன் டேங்க்லேருந்து வரக்கூடிய அந்த எஃப்ளூவெண்ட், அந்த சீவேஜ் எஃப்ளூவெண்ட் எல்லாத்தையும் வந்து எங்கே அனுப்புவாங்கன்னு பார்த்தோன்னா இந்த காண்டாக்ட் பெட்டுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த காண்டாக்ட் பெட்டு. ஸோ இதுதான் வந்து இதோட பிளானு, இது வந்து செக்ஷன். ஸோ இது உள்ளதான் வந்து பார்த்தோன்னா ஃபில்டரிங் மீடியா, அதாவது ஃபில்டரிங் மீடியானா ஒன்றும் இல்லை, கோர்ஸ் அக்ரிகேட்டு, ஃபைன் அக்ரிகேட்டு, சாண்டு, அதுக்கப்புறம் வந்து போல்டர்ஸ், ஸோ இந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் போட்டு தான் வந்து இந்த ஃபில்டர் மீடியா வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து ஃபில்டரிங் மீடியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த டேங்க்குள்ளே வந்து இந்த ப்ரைமரி செடிமெண்டேஷன் டேங்க்லேருந்து வரக்கூடிய இந்த எஃப்ளூவெண்ட் வந்து எதுக்கு அனுப்புகிறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ஃபில்டரிங் மீடியாவான இந்த டேங்க், இந்த காண்டாக்ட் பெட்டுக்குள்ளே வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அப்போ இந்த ஃபில்டரிங் மீடியாக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு சர்ட்டன் டைம் வரைக்கும் வந்து இந்த சீவேஜ் வாட்டர் ஃபுல்லாக வந்து எதில் இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஃபில்டரிங் மீடியாவில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த ப்ரைமரி செட்டிலிங் டேங்க்லேருந்து வரக்கூடிய இந்த எஃப்ளூவெண்ட்டை சீவேஜ் வாட்டர் வந்து இந்த ஃபில்டரிங் மீடியாக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த காண்டாக்ட் பெட்டான ஃபில்டரிங் மீடியாவில் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சர்ட்டன் பீரியட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பீரியட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பீரியட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த பெட்டில் வந்து இருக்கும் போது, அந்த ஃபில்டரிங் மீடியாவில் வந்து இருக்கும் போது சீவேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஃபில்டரிங் மீடியாக்குள்ளே வந்து இறங்க ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு லேயர் பை லேயராக வந்து போட்டிருக்காங்கள்ல, ஸோ அந்த ஒவ்வொரு லேயருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீவேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெர்கோலேட் ஆக ஆரம்பிச்சு இந்த ஃபைனாக இருக்கக்கூடிய கொலாய்டல் ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் வந்து எங்கே போய் ட்ராப் ஆகும், அதாவது போய் அடையும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன வாய்ட்ஸ் வந்து இந்த ஃபில்டரிங் மீடியா அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வாய்ட்ஸில் போய் இந்த ஃபைன் கொலாய்டல் ஆர்கானிக் மேட்டர்ஸ் எல்லாமே போய் செட்டில் ஆயிரும். ஸோ அதனால் வந்து என்னென்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே போய் அந்த வாய்ட்ஸில் போய் ஃபில் ஆகிறதுனால ஒரு ஃபில்ம் லேயர் மாதிரி, ஒரு ஃபில்ம் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபில்ம் வந்து என்னென்னா ஆர்கானிக் மேட்டரால் வந்து ஃபார்ம் ஆனால் ஒரு ஃபில்ம் லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அது எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா அந்த ஃபில்டரிங் மீடியாவை சுற்றிலும் வந்து ஃபார்ம் ஆயிடுது. அப்போ இந்த பெட் வந்து ஓப்பன் பெட்டாக வந்திருக்கிறனால, இந்த காண்டாக்ட் பெட் வந்து ஓப்பனாக வந்திருக்கிறனால கண்டிப்பாக அதில் ஆக்சிஜன் சப்ளை வந்து போகும். அப்போ ஆக்சிஜன் சப்ளை வந்து இருக்கும் போது அங்கே என்ன பாக்டீரியா வந்து வளர ஆரம்பிக்கும்னு பார்த்தோன்னா அரபிக் பாக்டீரியா வந்து லார்ஜ் நம்பராக வந்து வளர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அந்த பாக்டீரியா வந்து எதோட போய் அட்டாச் ஆகிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த ஃபில்டர் சாண்டு, ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்காக சாண்ட் லேயர் வந்து போட்டிருப்பாங்களா, ஸோ அந்த ஃபில்டர் சாண்டில் போய் வந்து அந்த அரபிக் பாக்டீரியாலாம் போய் வந்து அட்டாச் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா பயோஃபில்ம் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த பாக்டீரியானால ஃபார்ம் ஆன ஃபில்ம் வந்து என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஆர்கானிக் மேட்டர் ஃபுல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட அப்டேக் பண்ண ஆரம்பிக்கும், யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும், சாப்பிட ஆரம்பிக்கும். வந்து என்ன டிகம்போஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தோன்னா ஆரபிக் டிகம்போஷன் ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால. இந்த அரபிக் பாக்டீரியா வந்து எல்லாமே வந்து ஃபர்தராக இன்னும் அதிகமாக அந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக அப்டேக் பண்ணணும், டிகம்போஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் சஃபிஷியண்டாக வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபில்டர் மீடியாவை கொஞ்சம் நேரத்துக்கு வந்து எம்டியாக வந்து வச்சிடுறாங்க. எந்த ஒரு ஆக்சிஜன், எந்த ஒரு சீவேஜும் வந்து சீவேஜ் எஃப்ளூவண்ட்டு வந்து ட்ராவல் பண்ண விடாமல், அந்த ஃபில்டர் மீடியாவில் வந்து ட்ராவல் பண்ண விடாமல் கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஸ்டாப் பண்ணிருக்கக்கூடிய அந்த பீரியட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டிகம்போஷன், அந்த அரபிக் டிகம்போஷன் வந்து நடக்கும் அந்த டைத்தில். ஸோ அந்த பீரியட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் காண்டாக்ட் பீரியட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பீரியட்னா வந்து என்ன, செகண்ட் காண்டாக்ட் பீரியட்னா வந்து என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த டைத்தில் தான் வந்து என்னென்னா ஆக்சிஜன் சப்ளை வந்து அதிகமாக அட்மாஸ்பியர்லேருந்து அதிகமாக வந்து எடுத்துக்கும். ஸோ அப்போ அது மூலமாக வந்து என்னென்னா இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து, அதாவது இந்த டீகம்போசிஷன் எல்லாம் வந்து நடந்து இந்த அந்த அரபிக் பாக்டீரியா எல்லா ஆர்கானிக் மேட்டரையும் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் மூலமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். இதுதான் வந்து என்னென்னா ஒரு சைக்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த
உள்ளே அந்த எஃப்ளூயன்ட் ஃபஸ்ட்டு இந்த ப்ரைமரி செடிமெண்டேஷன் டேங்க்லேருந்து வரக்கூடிய அந்த வாட்டர் உள்ளே அனுப்புறது, அதுக்கப்புறம் எல்லா ஃபில்ம் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிறது, அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிக்கணும், அந்த ஆரபிக் டிகம்போசிஷன் வந்து நடந்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வாட்டர் வந்து எதுவும் உள்ளே வராமல் ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. அந்த டயத்தில் எல்லா ஆக்சிடேஷன் ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருது. ஸோ அதை தான் ஒரு ஃபுல் சைக்கிள் ரொட்டேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டெபிளைஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் மேட்டர், ஸோ அப்போ ஆர்கானிக் மேட்டரெல்லாம் எப்படி மாறுதுன்னு பார்த்தோன்னா ஸ்டெபிளைஸ்டு ஃபார்மாக, ஸ்டேபிள் ஃபார்மாக வந்து மாறிடும். ஸோ அப்போ அந்த ஸ்டேபிள் ஃபார்மாக இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் வந்து எப்படி வந்து வாஷ் அவுட் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் சைக்கிளில் வரக்கூடிய அந்த ஃப்ரெஷ் சீவேஜ், ஃப்ரெஷ்ஷாக வரும்ல அந்த சீவேஜ், ஸோ அந்த சீவேஜில் எல்லாமே வந்து வாஷ் அவுட் ஆகி வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த காண்டாக்ட் பெட்டோட ஃபுல் ப்ராசஸ். ஸோ இதுதான் வந்து அதோட ஃபுல் தீம், இப்படி தான் வந்து அதோட ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த காண்டாக்ட் பெட்டில் வந்து வாட்டர் டைட், இது வந்து வாட்டர் டைட்டான ரெக்டாங்குலர் டேங்காக வந்திருக்கும். ஃபில்டரிங் மீடியானால் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஃபில்டரிங் மீடியாலாம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா கிராவல், பேலஸ்ட்டு, ப்ரோக்கன் பிரிக்ஸு, ஸ்டோன்ஸு, ஸோ இதெல்லாம் போட்டு தான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இந்த மீடியா இந்த ஃபில்டரிங் மீடியா பார்ட்டிகல்ஸோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 20-40 mm சைஸ் வரைக்கும் இருக்கும். அந்த ஃபில்டரிங் மீடியாவோட டெப்த்து வந்து 1-1.8 meters, நார்மலாக எவ்வளோ எடுத்துக்குவாங்கன்னா 1.2 meters வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த டேங்க் வந்து எப்போவுமே வந்து கிரவுண்ட் லெவலுக்கு கீழே தான் வந்து கட்டியிருப்பாங்க. இந்த டேங்க்கை நல்லா வாட்டர் டைட்டை வந்து வாட்டர் டைட்டாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ எது மூலமாக வாட்டர் டைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா காங்க்ரீட் லைனிங் பண்ணி வாட்டர் டைட்டாக வந்து அந்த ரெக்டாங்குலர் டேங்க் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தோன்னா இந்த காண்டாக்ட் ஃபில்ட்ரேஷனில் வந்து காண்டாக்ட் பெட் ஃபில்ட்ரேஷனில் வந்து பார்த்தோன்னா சைஃபானிக் டோசிங் டேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு டேங்க் வந்து இருக்குது. ஸோ அந்த டேங்க் தான் வந்து என்னென்னா அந்த டேங்க்லேருந்து தான் வந்து இந்த ப்ரைமரி செடிமெண்டேஷன் டேங்க்லேருந்து வரக்கூடிய அந்த வாட்டர் எல்லாம் வந்து எங்கே வந்துடும் பார்த்தோன்னா இந்த சைஃபானிக் டோசேஜ் டோசிங் டேங்க்னு இருக்கும். அந்த டேங்க் வந்துடும். அந்த டேங்க் தான் வந்து இந்த 2-3 காண்டாக்ட் பெட் வந்துருக்கும். அந்த 2-3 இல்லாட்டி 4 காண்டாக்ட் பெட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த காண்டாக்ட் பெட் எல்லாத்துக்கும் வந்து இந்த எஃப்ளூயன்ட் வாட்டரை வந்து அனுப்புறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த சைஃபானிக் டோசிங் டேங்க் தான். ஸோ அது வந்து எப்படின்னா அந்த டேங்க் அந்த ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒவ்வொரு டேர்ன் வைஸாக தான் வந்து இந்த வாட்டரை வந்து அனுப்போம். ஒரு ரெகுலர் இப்போ ஃபஸ்ட்டு பெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த சைஃபானிக் டேங்க்லேருந்து வாட்டர் வந்து சீவேஜ் வாட்டர் வந்து போகும். ஸோ அது வந்து போய் ஃபுல்லாகி முடிச்சதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் செகண்ட் இதுக்கு போகும், அடுத்து தேர்ட் இதுக்கு போகும். இந்த மாதிரி ரெகுலர் இன்டர்வலில் டைம் விட்டு தான் வந்து இந்த சைஃபானிக் டேங்க்லேருந்து டோசிங் டேங்க்லேருந்து எஃப்ளூயன்ட் வாட்டர் வந்து போயிட்டு அனுப்பிட்டே வந்திருக்கும். ஸோ ஆர்டினரி டேங்க் இப்போ வந்து சைஃபானிக் டோசிங் டேங்க் வந்து இல்லைன்னா அதை வந்து மேன்வலாக வால் மூலமாக அந்த சீவேஜ் வாட்டர் எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி தான் ரெகுலர் டைம் இன்டர்வலில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ சீவேஜ் வந்து பெர்குலேட் ஆகி அந்த ஃபில்டரிங் மீடியாவிலேருந்து பெர்குலேட் ஆகி வரக்கூடிய அந்த சீவேஜ் வாட்டர் எல்லாத்தையும் வந்து எதில் வந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா கீழே பார்க்கும்போது கீழே வந்து ஒரு ஓப்பன் ஜாயிண்டட் அண்டர் ட்ரைன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலமாக வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டோசிங் டேங்க்கு. இந்த டோசிங் டேங்க் வழியாக தான் இந்த எஃப்ளூயன்ட் அந்த ப்ரைமரி கிளாரிஃபையர்லேருந்து எஃப்ளூயன்ட்லேருந்து ஃபுல்லாக அந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டுக்கும் வந்து போகும். ஸோ இங்கே கீழே வந்து இந்த அண்டர் ட்ரைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் வந்து அண்டர் ட்ரைன்ஸ். இந்த அண்டர் ட்ரைன்ஸ் வழியாக இந்த ஃபில்டரிங் மீடியாலேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸஸான சீவேஜ் வாட்டர் எல்லாத்தையும் வந்து இந்த அண்டர் ட்ரைன்ஸ் மூலமாக வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ கடைசியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து இந்த டேங்க்கில் எஃப்ளூயன்ட்லாம் வந்து வெளியேறதுக்கு ஒரு எஃப்ளூயன்ட் பைப் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பைப் வந்து எங்கே போய் சேரும்னு பார்த்தோன்னா அந்த செகண்டரி செடிமெண்டேஷன் டேங்க் வந்து போய் சேர்ந்துடும். ஸோ அந்த செடிமெண்டேஷன் டேங்க்கில் தான் வந்து என்னென்னா இந்த ஆக்சிடைஸ்ட் ஆகிருந்த ஃபில்டரிங் மீடியாவில் ஆக்சிடைஸ்ட் ஆகிருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும் வந்து எங்கே ரிமூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா இந்த செகண்டரி செடிமெண்டேஷன் டேங்க் மூலமாக வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து இதில் ஆப்ரேஷன் முன்னாடி பார்த்த சேம் தான் இங்கே இப்போயும் வந்து இங்கே சொல்வாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா அந்த சீவேஜை வந்து ஃபஸ்ட்டு அந்த டோசிங் டேங்க்கில் வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ ப்ரைமரி செடிமெண்டேஷன் டேங்க்லேருந்து வரக்கூடிய அந்த வாட்டரை வந்து சீவேஜ் வாட்டர் எங்கே அனுப்பிடுவாங்கன்னா அந்த சைஃபானிக் டோசிங் டேங்க்கில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து என்னென்னா இந்த பெட்டை ஃபுல்லாக வந்து இந்த டோசிங் டேங்க்லேருந்து தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாட்டர் வந்து ஒவ்வொரு லேயர் பை லேயராக வந்து அனுப்பி ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடும். ஸோ அது எவ்வளோ டெப்த் வரைக்கும் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டாப் சர்ஃபேஸ்லேருந்து 5-10 centimeters அது வரைக்கும் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் போது அந்த அவுட்லெட் வாலில் வந்து எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த டேங்க்கை வந்து ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்குன்னு பார்த்தோன்னா 1 hour வரைக்கும் எடுத்துக்கும். ஃபுல்லாக வந்து இந்த டேங்க்கெல்லாம் வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் அந்த டோசிங் டேங்கோட சப்ளை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சீவேஜ் ஃபுல்லாக அந்த சீவேஜ் வாட்டர் எல்லாம் வந்து எங்கே ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா அந்த பெட்டு ஃபுல்லாக வந்து ஃபில்டரிங் மீடியா பெட் ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிருக்கும். அப்போ இந்த சீவேஜ் வாட்டர் எல்லாத்தையும் வந்து எவ்வளோ நேரம் அந்த பெட்டில் வந்து அப்படியே விட்டுருவாங்கன்னு பார்த்தோன்னா 2 hours வரைக்கும் அப்படியே வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பீரியட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த சீவேஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய கொலாய்டல் ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் வந்து எங்கே போய் செட்டில் ஆகும்னு பார்த்தோன்னா இந்த வாய்ஸில் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வாய்ஸில் அந்த ஃபில்டரிங் மீடியாவோட வாய்ஸில் ஃபுல்லாக வந்து போய் செட்டில் ஆயிரும்.
ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவுட்லெட் வால்வை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி இந்த சீவேஜ் வாட்டர் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வந்து இந்த பெட்டில் இருக்கக்கூடிய சீவேஜ் வாட்டர் எல்லாத்தையும் வந்து எம்டி பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து எம்டி பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இந்த அந்த வாய்ஸில் ஃபுல்லாக வந்து ட்ராப் ஆகிருக்கக்கூடிய அந்த கொலாய்டல் மேட்டர் வந்து எதுவும் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விடும் போது அதுவும் சேர்ந்து வந்து வாஷ் அவுட் ஆகி போயிடக்கூடாது. ஸோ அதனால் சீவேஜ் வாட்டர் எல்லாத்தையும் வந்து ஸ்லோவாக தான் வந்து ட்ரெயின் ஆஃப் பண்ணது பண்ணுவாங்க. ஸோ அப்போ எல்லாத்தையும் இந்த சீவேஜ் வாட்டர் எல்லாத்தையும் வந்து வெளியேற்றினதுக்கப்புறம் இந்த பெட்டை வந்து ரெஸ்ட்டாக வந்து ஃபுல்லாக எம்டி ஆக்கிட்டு ரெஸ்ட்டாக வந்து வச்சுருவாங்க. ஸோ அது எவ்வளோ பீரியடுக்கு வந்து ரெஸ்ட்டாக வச்சுருவாங்கன்னு பார்த்தோன்னா 4 to 6 hours வரைக்கும் வந்து ரெஸ்ட்டாக வந்து வச்சுருவாங்க. ஸோ அந்த பீரியட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா செகண்ட் காண்டாக்ட் பீரியட் ஆர் எம்டி பீரியட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த பீரியடில் முன்னாடி சொன்னது தான் இந்த பீரியடில் தான் வந்து என்னென்னா இந்த ட்ராப் ஆகிருக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே வந்து அந்த அரபிக் பாக்டீரியா மூலமாக ஆக்சிஜனை வந்து அப்டேக் பண்ணிவிட்டு அது வந்து அங்கே டீகம்போசிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் மூலமாக. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நடக்கக்கூடிய அந்த பீரியட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா செகண்ட் காண்டாக்ட் பீரியட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த சைக்கிளை தான் ஸோ இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடிய இந்த சைக்கிளை தான் நம்ம வந்து ஒன் ஃபுல் சைக்கிள் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபுல் ஆப்ரேஷன் வந்து இந்த ஃபுல் சைக்கிள் வந்து நடந்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கணும்னு பார்த்தோன்னா 8 to 12 hours வரைக்கும் வந்து எடுத்துக்கும். அப்போ இந்த டேங்கில் இருக்கக்கூடிய இந்த பெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெபிளைஸான ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் வந்து எப்படி வாஷ் அவுட் ஆகும்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் அடுத்த சைக்கிளில் வந்து வாட்டரை வந்து எஃப்ளுவன்ட் வாட்டர் வந்து உள்ள அனுப்புவோம்ல. ஸோ அந்த எஃப்ளுவன்ட் வாட்டர் மூலமாக இதெல்லாம் வந்து வாஷ் அவுட் ஆகி வெளில போயிடும். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தோம் இந்த ஃபில்ட்ரேஷன் இந்த காண்டாக்ட் பெட் ஃபில்ட்ரேஷனை வந்து பார்த்தோன்னா சீவேஜ் வந்து இன்ஃப்ளோ சீவேஜ் வந்து அனுப்புறது எல்லாமே வந்து கண்டினியூஸாக வந்திருக்கும். பட் ஆனால் பெட்டு வந்து பெட்டில் வந்து இந்த சீவேஜை வந்து ஸ்டாப் பண்ணி தான் வந்து நம்ம அனுப்புவோம். சீவேஜ் இன்ஃப்ளோ வந்து கண்டினியூஸாக வந்து இருந்தாலும் பெட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து லேயர் பை லேயரில் வந்து இருக்கும் போது அதை வந்து ஒவ்வொரு லேயராக தான் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்டர்மீடியண்ட்டாக தான் வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த காண்டாக்ட் பெட் ஃபில்ட்ரேஷனோட ஆப்ரேஷன். அடுத்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் லோடிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த காண்டாக்ட் பெட்லேருந்து வரக்கூடிய அந்த எஃப்ளுவன்ட் வாட்டர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ஸ்லைட்டாக வந்து டர்பிடாக வந்திருக்கும், கலர் ஆர்டர்லெஸ்ஸாக வந்திருக்கும். இது எவ்வளோ சஸ்பெண்டட் சாலிட்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தோன்னா 80% ஆஃப் சஸ்பெண்டட் சாலிட்ஸை வந்து ரிமூவ் பண்ணோம். 60 to 75% ஆஃப் பிஓடியை வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ இதில் வந்து இன்டர்மீடியன்ட் ஆப்ரேஷன் தான் வந்து நடக்கும் அப்படின்றனால ரேட் ஆஃப் லோடிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்திருக்கும். ஸோ இந்த காண்டாக்ட் பெட்டில் வந்து ரேட் ஆஃப் லோடிங் வந்து எவ்வளோ அனுப்புவாங்கன்னு பார்த்தோன்னா ஷுட் நாட் எக்ஸீட் 110 liters per day per square meter. ஸோ அதுக்கு மேலே வந்து அனுப்பக்கூடாது. அது ஃபில்டர் பெட் வந்து அதோடய டெப்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபில்டர் பெட்டோட டெப்த் வந்து 1.2 to 1 meter வந்து இருக்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் டைம் ஆக என்ன ஆகுதுன்னா அந்த ஃபில்டரிங் மீடியா வந்து எல்லாமே வந்து நிறையா வந்து கிளாகிங் ஆக ஆரம்பிக்கும். அதனாலையும் கூட வந்து என்னென்னா அந்த ரேட் ஆஃப் லோடிங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ 4 to 5 years கழித்து வந்து பார்த்தோன்னா அந்த பெட்டு ஃபுல்லாகவே வந்து கிளாக் ஆயிரும், அந்த ஆர்கானிக் மேட்டர் அந்த எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து அடைச்சிரும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணணும். அதே மாதிரி இந்த அண்டர் ட்ரெயின்ஸையும் நம்ம வந்து வாஷ் பண்ணி பெட்டெல்லாம் வந்து திருப்பி வந்து மாற்றணும். அது நாளாக வந்து ரேட் ஆஃப் லோடிங் வந்து இந்த பெட்டை அந்த காண்டாக்ட் பெட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிட்டே தான் வந்து போகும். ஸோ தான் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்டு ரேட் ஆஃப் லோடிங்கு. அடுத்து இந்த இந்த காண்டாக்ட் பெட் ஃபில்ட்ரேஷனை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து என்னென்னா எஃப்ளுவன்ட் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணாலும் பட் ஆனால் அவைலபிள் ஹெட் வந்து கம்மியாக தான் வந்திருக்கும். இது வந்து அதிகமாக நம்ம வந்து நம்ம டேஸ் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் ரேட் ஆஃப் லோடிங் வந்து இதில் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கும். ஏரியா வந்து ரொம்ப லார்ஜ் ஏரியா வந்து லேண்ட் ஏரியா வந்து தேவைப்படும் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. மாடர்ன் டேஸில் இது வந்து சூட்டபிள் வந்து கிடையாது. எங்கே மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னா சின்ன அதுவும் தனியாக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் மட்டும் வந்து இந்த பெட் காண்டாக்ட் பெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான இடத்துல தான் மட்டும்தான் வந்து இந்த காண்டாக்ட் பெட்ஸ் நம்ம வந்து காண்டாக்ட் பெட் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். நம்ம ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் டைப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்ட் பெட் ஃபில்ட்ரஸ் பற்றி வந்து பார்த்தோம். ஸோ அப்போ இந்த காண்டாக்ட் பெட் ஃபில்ட்ரேஷன்ஸ்லாம் வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து என்ன அது எப்படிலாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் செகண்ட் டைப்பான இன்டர்மீடியன்ட் சேண்ட் ஃபில்டர்ஸ் பற்றி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.